அனைவருக்கும் வணக்கம். பகவத் மிஷனிலிருந்து சரவணன். இன்றைக்கி வந்து மொபைல் அடிக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. சிறு வயது முதல் எல்லா வயதினருக்கும் அதை நாம்ளே கண்கூட பார்க்குறோம். மொபைல் அடிக்ஷனை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு வீட்லேயும் குழந்தைங்க இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க. நீங்களே உங்களையே ஆய்வுக்கு உட்படுத்தி பாருங்கள், நீங்கள் மொபைல் அடிக்ஷனில் இருக்கீங்களா இல்லையான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். மொபைல் அடிக்ஷனை பற்றி ரெண்டு வார்த்தை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன குழந்தைக்கு சோறு எப்படி ஊட்டுறாங்க தெரியுமா? வீட்டுக்காரம்மா இப்படி மடியில் போட்டுக்கிறா, வீட்டுக்காரர் அந்தாண்ட ஃபோனை வச்சுக்கிட்டு அதுக்கு வாயிலையை ஊட்டுறதுக்கு இப்படி காமிச்சிக்கிட்டு படம் ஓட்டுறாங்க, அது கையில் இப்படி இப்படின்ட்டு ஸ்பூனில் ஒருத்தர் ஊட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் பிள்ளைங்களை வளர்த்துறாங்க இன்றைக்கி. இது சின்ன குழந்தையில் ஆரம்பித்து இவனுண்டு தான் இருக்குது. அது சிஸ்டத்தில் உட்காந்து தட்டி யூடியூப் போட்டு பார்க்குது. மொபைலில் சக் சக் சக்குன்னு அவ்வளோ இதாக திருப்புது. அங்கெல்லாம் போய் காலேஜ் பள்ளிக்கூடம் வந்துட்டு அப்புறம் என்னன்னு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. உள்ளே போந்து ரூமில் சேர்ந்து கதவை சாத்திக்கிறான், அவன் மொபைல், அவன் உலகம்னு தனியாக ஒரு உலகமே சிஸ்தித்தி ஆகிடுது. யாரு கூடயுமே மிங்கிள் ஆக மாட்டேங்கிறான், வெளியில் யாரு கூடயும் பேசிக்க மாட்டேங்கிறான். இது எதுக்கு சொல்லிக்கிறேன் அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், மேலே இருக்கிறவங்க மகனுக்கு இவர் வந்து குட் மார்னிங் போடுறாரு. எல்லாருமே வாட்ஸ்அப்பில் தான் பேசிக்கிறாங்க. நான் கேட்டேன், பையன் மேலே தான் இருக்கிறான்னு. இல்லைங்க, அவன் இயர்பட்ஸ் போட்டிருப்பான், நான் என்ன சொன்னாலும் அவனுக்கு காதலே கேட்காதுங்க. நானும் பல தடவை கூட்டு கூட்டு சலிச்சு அப்போ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிட்டனாரு. பார்த்தீங்கன்னா அவனு இதுக்கு வந்து சே எஸ் குட் மார்னிங்னு போடுறான். நான் வந்து என்ன இது கலாச்சாரம்னு எனக்கு, இது எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரில. சரி, இங்கே தான் இப்படின்னு சொல்லிவிட்டு கம்பெனி வேலையாக ட்ரெயினில் போனாக்கா ராத்திரி நானும் ஒரு ரெண்டு மூணு தடவை பாத்ரூம் கூட போயிட்டேன். எந்நேரம் பார்த்தாலும் போனுங்க இம்மா இருக்கான், துப்பிட்டு இப்படி தலையோட போத்திக்கிட்டான். அதுக்குள்ளே லைட் எதுவும் லொட்டு 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 அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஆம்பளை பொம்பளை யாருக்கும் வித்தியாசம் இல்லை, எல்லாரையும் நான் யாரையும் இவங்க அவங்களும் குறிப்பு இல்லை. போனால் பார்த்து சலிகிறாங்க, அப்படி இருக்கிறாங்க அதில் அடிக்ஷன். ஏன் இப்படி அடிக்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஆர்வத்தை கிரியேட் பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட் 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 வெரைட்டி 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 வெரைட்டியாக போயிட்டே இருக்குது. அதுக்கு மேலே என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ரெண்டு பேர் இருந்தோம்னா நம்ம ஒரு கறிப்பிட்டத்துக்கு மேலே என்ன சொல்லுவோம், ஏ போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் படுக்க போயிடுவீங்க. ஆனால் மொபைல் வந்து உங்களை வந்து உனக்கு டைம் ஆச்சு போய் படுன்னு சொல்லாது. நாமளாக முடிச்சுட்டு படுத்தா தானே தவிர மொபைல் வந்து சொல்லவே சொல்லாது. நம்மளால் என்ன ஆகிறான்னு கேட்டிங்கன்னா, கண் ஒரு கட்டத்தில் வந்து கப்பா கப்பன்னு எரிஞ்சு வேறு வழியே இல்லை. அப்படி கண்ணில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே கண் இப்படி சூட்டில் கஷ்டப்படும், எந்த வழியும் இல்லை. ஒன்று பேட்டரியில் சார்ஜாக போயிடணும், ஃபோன் சார்ஜ் முடியணும், இல்லைனா இவன் கண் தாங்க முடியாதாலும் எரிச்சல் வந்தால் தான் அதை ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துக்கிறான். இப்படித்தான் இன்றைக்கி வந்து பல இளைஞர்கள் பெரியவர்கள் தனிமையில் இருக்கக்கூடியவுடைய வாழ்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ வந்து இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்படி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுனால அப்படி என்ன தான் பயனடைஞ்சிடுறாங்க சொல்லுங்கள், ஒன்றுமே நடக்கலை. நீங்கள் தேவையில்லாத இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்னால் தலைவலி தான் உங்களுக்கு, நிதர்சனமாக வாழ்கிறதே நின்று போயிடுச்சு. அதனால் என்ன சொல்கிறேன், ஃபிசிக்கல் செயல்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த உங்களை வந்து தனிமைப்படுத்தி ஒரு ஒதுக்கி உள்ளே உங்களுக்குள்ளேயே கொண்டு போகுது பார்த்தீங்களா. ஏன்னா இப்போ என்னன்னா, அட்வைஸ் சொல்லக்கூடாதுங்கிறான், ஒரு ஆலோசனையும் சொல்லக்கூடாதுங்கிறான், எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிறான். அவன் அவன் உலகம், அவன் அவன் ஃபோனு, எதுவுமே பேச மாட்டேங்கிறான். ஒரு எடுத்தோடனே போய் அப்படி மாட்டானோ முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவன் அவன் உலகம்தான், வேறு எதையும் அவன் கண்டுக்கிறதா கூட கிடையாது. இப்படி நாம் தொடர்ந்து நீடித்தா நம்ம காலத்தில் எவ்வளோ கண்ணாடி போட்டிருந்தாங்க, இன்றைக்கி போய் பாருங்கள். எல்கேஜி யூகேஜிலேருந்து கண்ணாடி, அது என்னென்னா ஒரு புலனை எவ்வளோ பயன்படுத்துன்னு ஒரு அளவு வச்சுருக்குது. நீங்கள் பாட்டுக்கு இருக்குதேன்னு உங்களுக்கு இழு இழு இழுத்தா அது எவ்வளோ நேரத்துக்கு தாங்கும்? ஸோ என்னது, அது பார்வைத்திறனை குறைக்குது. நீங்கள் அப்பயும் விடுறதில்லை, கண்ணாடி 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 அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு போட்டு, அப்படி இல்லையா உள்ள கருவிலே போய் லென்ஸை மாற்றி வைக்கிறது பாருங்க எவ்வளோ எவ்வளோ. அதாவது எல்லாமே அது என்னென்னு கேட்டால், அதுக்கப்புறம் அப்பயே அந்த கண்ணு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, நரம்பு வந்து ஏழு நரம்பு வந்து அதில் ஒரு நரம்பு டேமேஜ் பண்ணி ரத்த கசிவு, அப்பையும் விடுறதில்லை. அதுக்கும் வந்து இந்த என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு அது இந்த டெஸ்ட் அந்த சோலாராக இது அந்த இந்த இதில் லேசரில் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு ஆறு உதாரணத்துக்கு ஏழு எட்டு ஒயர் சுற்றி இருந்து அதில் ஒரு ஒயர் அறுத்துட்டு ஆறு ஒயரில் ரன் பண்ணுறது,
ஆறு நரம்பு முறுக்கியிருந்தால் அதில் ஒரு நரம்பு கட் பண்ணிட்டு அஞ்சு நரம்பு ஆக இப்படியே கட்டாமல் ஒரு கட்டத்தில் சுத்தமாக கண்ணு தெரியாமல் போகிறதால நம்ம விடுறதில்லை. இதுதானா வாழ்க்கை? இது வாழ்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோமா? இப்படிப்பட்ட ஒரு மொபைல் அடிக்ஷன் நமக்கு அறிவு இருக்குது. இப்போ ஒரு புலனை எவ்வளோ பயன்படுத்தணுங்கிற லாஜிக் நம்ம கற்றுருக்குறோம். அப்போ என்ன பண்ணணும் இதில்? அப்படி தான் பார்த்தால் என்ன விஷயத்தை செஞ்சு என்ன மாதிரியான செயல் ரீதியான மாற்றம் அடைஞ்சிருக்கிறோம்? நீங்கள் உங்களையே ஆய்வு எடுத்துங்க, நான் மற்றவங்களையே நீ விட்டுருங்க, உங்களை நீங்கள் முதல்ல ஆய்வு எடுத்துங்க. பெற்றோர் நிறைய கேட்பாங்க, நீ அடிஷனில் இல்லாமல் இருக்கியான்னு முதல் கேள்வி கேட்பேன். அவங்களுக்கு ஷாக் ஆகும். நீ முதல்ல ஒரு நாளைக்கு எத்தனை முறை வாட்ஸ்அப்பை திறந்து பார்க்குற, எத்தனை தடவை ஆன்லைன்லேருந்து ஆஃப்லைனுக்கு போகிற, கணக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கே டென்ஷன் ஆகிடும். ஏன்னா அவங்களே அவள் அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து இவங்க பிறகுனால தான் பிள்ளைங்களை இவங்களால் கேள்வியே கேட்க முடியறதில்லை. நான் இதுக்கு ஒரு வழி சொல்லிக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, காத்தால் ஒரு அரை மணி நேரம் ஒரு டைம் ஒதுக்கிக்க பாரு. ஏன்னா இப்போ வந்து நம்ம எல்லாத்தோட இணைஞ்சு வாழ வேண்டிய கட்டத்தில் தான் இருக்கிறோம், ஓகேங்களா? அதனால் என்ன சொல்கிறோம், நம்மளுடைய வந்து இந்த மொபைலுக்கு கொடுக்குற அந்த பிரைமரியான அந்த முக்கியத்துவத்தை நாம் எந்த பிஸ்னஸ் செய்கிறவனா பிஸ்னஸ்ஸு, படிக்கிறவனா படிக்கிறவங்க, ப்ரொஃபஷன்னா ப்ரொஃபஷன், அதுக்கு முதல் ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு இந்த மொபைலுக்கு வந்து இரண்டாம் பட்சமான செகண்டரி ஆன அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டிங்கனாவே இந்த மேட்ரு சால்வ் ஆகிடும். நம்ம இந்த மொபைல் பார்க்கறதுனால நம்ம வியாபாரம் பெருகப்போவதில்லை, என்னுடைய கல்வி உயரப்போவதில்லை, என்னுடைய ப்ரொஃபஷன் நான் டெவலப் பண்ண போகிறதில்லை. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் தனியாக சொல்ல தேவையில்லை. ஸோ நம்ம வந்திருக்கிறது, நம்ம வந்து நம்மளை தனித்துவத்தை நமக்குன்னு இருக்கிற கெப்பாசிட்டி, அதாவது நமக்குன்னு ஒரு நிபுணத்துவத்தை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்கிறதுக்கு, நம்ம இயல்புக்கு எது ஒத்துவது எது சிறப்பாக செய்யணும்னு தெரிஞ்சுட்டு வர்றதுக்கு, இந்த மொபைல் அடிக்ஷனுக்கு அல்ல. ஸோ என்னென்னா, இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிற ஒரு கருவி, அவ்வளோதான், ஜஸ்ட்டு அப்படி பாருங்கள். ஸோ அப்போ என்ன சொல்கிறேன்னா, காத்தால் ஒரு ஹாஃப் அன் அவர் பாருங்கள். நான் எதுவும் பார்க்க வேண்டாம்னு சொல்ல, ஃபேஸ்புக் பாருங்கள், எல்லாத்துலேயுமே சேர்ந்துங்க, தவறில்ல, ஒரு அரை மணி நேரம். திரும்ப வந்து ஒரு மூணு நாலு மணி நேரம் உங்கள் வேலைகளை கவனிங்க, சுத்தமாக நெட்டே ஆஃப் பண்ணிடுங்க, வேலையை பாருங்கள். வேலை இல்லாமல் பல பேர் நமக்கு குட் மார்னிங் குட் நைட்டு அது இது எல்லாம் வாரி வழங்குவான். ஏன்னா காசு 10 ரூபா தரமாட்டான். ஆனால் பார்த்தீங்கன்னா வீடியோ ஒரு இதை விட்டாக்கா ஒரு நாள் பார்க்கலன்னா 500 வீடியோ 700 வீடியோ இருக்குது, 700 இருக்குதுங்க. ஒரு நாள் ஒரு வாரம்லாம் விட்டிங்கன்னா லட்சக்கணக்கெலாம் வந்துட மாட்டேங்குது. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தாங்க, நீ என்ன பண்ண போகிற, என்ன தான் அப்படி நடந்துட போகுது? இது ஒன்றும் நடக்கல, இதுக்கு மேலேயும் ஒன்றும் நடக்காது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, இந்த மொபைலுக்கு கொடுக்குற இந்த நம்ம கிட்ட இருக்கிற நம்மளை நம்ம ஒட்டு மொத்த எனர்ஜியும் சக் பண்ணி இழுத்துக்கிட்டு இருக்குதுங்கிறத நம்ம அறிவுபூர்வமாக புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தர்ற பிரைமரியான முக்கியத்துவத்தை செகண்டரியாக மாற்றிக்கிட்டிங்கன்னா போதும். அப்போ ஒரு பையன் கேள்வி கேட்டான், சார் எனக்கே தெரியாமல் என்னையே மறந்து போய் நான் அதில் உட்காந்தேன் சார், தப்பு இல்லை? நான் அந்த தம்பிக்கு அப்படி தான் சொன்னேன், தவறு இல்லை தம்பி, கண் நல்ல கப்ப கப்பன்னு எரியுது இல்லை, அப்போ சொல்லுதா இல்லையா, உன் கண்ணு சொல்லுது இல்லையா, அப்பா எரியுதுரா அப்படின்னு சொல்லுது. அப்போ நீ கட் பண்ணிக்கிட்டு நார்மலுக்கு வந்துடு. எப்பெல்லாம் நாம் இப்படி மொபைலில் வீரியமாக இருக்கிறோன்னு உனக்கு தெரியுதோ அப்போல்லாம் அதுலேருந்து விடுபடு தம்பி, போதும்னே. முதல்ல இப்படி ஆரம்பிச்சினாவே அந்த பிரைமரியோட வீரியத்தன்மை படிப்படியாக குறைஞ்சி செகண்டரி தன்மைக்கு போயிடும். நீ எதில் கவனம் செலுத்த வேண்டிய அந்த பிரைமரி ஒர்க்கு, உன்னுடைய ப்ரொஃபஷன் ஸ்டடி இல்லை என்னவோ, அது வந்து உனக்கு முக்கியத்துவத்தை பெற்று முன்னிலை வந்துடும். முதல்ல பிள்ளைங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னே பேரண்ட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து காமிங்க. ஏன்னா பிள்ளைங்க நம்மளை பார்த்து வளர்கிறாங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு எது புரிய, அவங்க வந்து ஒரு சந்தேகம் கூட, நீங்கள் இப்படி இப்படி இப்படின்றது அவன் அப்படி தான் இருப்பான். அதனால் சேஞ்ச் ஃபஸ்ட்டு நம்ம, அப்போ தான் அவங்களை கேள்வியை கேட்க முடியும். அதனால் நீங்கள் உங்களை முதல்ல இந்த மொபைல் அடிக்ஷன்லேருந்து ஃப்ரீ பண்ணிக்கிட்டு அவங்கள அடிக்ஷன்லேருந்து விடுபடுவதுக்கு நீங்கள் அட்வைஸ் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிறேன். அப்படியே அவங்களுக்கு என்னென்ன பண்ண நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்கள முதல்ல தட்டி கொடுத்து தான் கூட்டிகிட்டு வரணும். என்ன சொல்லணும், கண்ணு காத்தால் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பார், மதியம் ஒரு ஒரு மணி நேரம் பார், சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் பார், மூணு மணி நேரம் பார்த்தீங்கன்னா போதும் தம்பி, சொல்லுங்களேன் என்ன பிரச்சனை இந்த நேரம். அந்த பிள்ளைங்க அதே வீடியோ கேம் விளையாடுதா, தப்பு இல்லை, ஃபிசிக்கல் கேமுக்கு நீங்கள் அவங்க கூட இறங்கி விளையாடுங்க. அவங்க யார் விளையாடுறீங்க? அவங்க வயசில் இறங்கி யாருமே விளையாட தயாராக இல்லை, அப்புறம் அவங்கள போய் குற்றம் சொல்லி என்ன தப்பு? எத்தனை பேர் அவங்க பிள்ளைங்க கூட இறங்கி விளையாடுறதுக்கு தயாராக இருக்கிறீங்க? ஏன்னா நீங்களே உங்களுக்கு இருக்கிற நேரத்தில் உங்கள் டேட்டாவை நீங்கள் பார்க்கணும்ல. ஏன்னா அவன் வேறு வந்து 1.5 GB அப்படின்னு சொல்லிட்டா அதை காலி பண்ணணும்னு நமக்கு தோக வராதில்ல, எதுவும் விலை கொடுத்து வேறு வாங்கி வச்சுட்டோம், அவன் எப்படிலாம் நம்ம சிக்க வச்சுருக்கான் பாருங்கள்.
அந்த 1.5 GB வீணா போகுது, டேட்டா வீணா போகுது, பலர் அடிச்சுக்குவோம். இன்றைக்கி இன்னும் பண்டோல முடிஞ்சிச்சு, என்னடா ஆகி போயிடும், ஒரு நாள் என்னடா முடிஞ்சு போயிடும், 2 GB முடிஞ்சு போயிடுமா, அதுக்கு அப்படி அடிச்சுக்குவான். நான் பார்ப்பேன் அது அந்த அவன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கால்குலேஷன் அந்த டேட்டாவில், எதுக்காக அப்படியெல்லாம் இருக்கிற டேட்டாவில் நம்ம என்ன பெரிய அளவில் நம்ம வளர்ச்சியும் விஸ்வரூபத்தையும் கண்டுட்டோம். வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் நாலேஜ், தேவையில்லாத மோர் இன்ஃபர்மேஷன். எது வாழ்க்கைக்கு தேவையோ அதை எடுத்துக்கலாம், அதை வச்சு நிறைவாக வாழலாம். நீங்கள் நிறைய யோசிக்கிறதை விட எந்த செயல் ரீதியாக செய்து மாற்றம் நிகழ்த்த முடியுங்கிற ஃபிசிக்கல் மேட்ருக்கு வாங்க. இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் போதும், செயலாக்கம் அதுக்கு வாங்க. செயலாக்கம் தான் உங்களை தாண்டி மற்றவங்களுக்கு தெரியும். உங்களை மட்டுமே குறுக்கி ஐசோலேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த மொபைலில் போகாதீங்க. எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆகிறது தான் நல்லதோ தவிர, உங்களை திரும்ப 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 தனிமைத்துவம் படுத்துறது வந்து மிகப்பெரிய ஆபத்து. ஏன் அப்படி ஆபத்துன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்குன்னு ஒரு உலகம் வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் சிருஷ்டி பண்ணிக்குவீங்க. ஏன்னா என் உலகம், ஏன்னா அது வந்து எனக்கு வந்து அங்கே எதிர்ப்போ எகெயின்ஸ்டோ யாருமே பண்ணுறதில்லை. ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப சௌரியமாக இருக்குது. நான் நினச்ச மாதிரி எனக்கு வந்து எனக்கு யாரும் எதிர்ப்பு கிடையாது, எனக்கு எகெயின்ஸ்ட் கிடையாதுங்கும் போது நான் ரொம்ப ரிலாக்ஸாக ஆகிக்கிறேன். அதனால் என்னால் வந்து அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதனால் அது வந்து இப்போ என்னென்னா, அதனால் மற்றவங்களோட இதனால் நீங்களே ஆக முடியல. யாராவது ஒன்று சொல்லிட்டா கொஞ்சம் கோவம் வந்தால் ரூமில் போய் டப்பார்னு கதை செஞ்சுட்டு உள்ளே உட்காந்து என்ன பண்ணுறான், மொபைலில் உட்காந்துக்கிறான். இவனுக்குன்னு நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கதை செஞ்சான். சாப்பிடும் போது பார்த்துட்டு சாப்பிட்றான், என்ன சாப்பிட்றோன்னே தெரியல, என்ன குடிக்கிறோம்னு தெரியல, என்ன செய்கிறோம்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்கிறான். குளிக்கும் போது எத்தனை பேர் பாத்ரூம் மொபைல் போடுறது தெரியுமா, குளிக்கிறப்போ குளிக்கிறே இல்லை. எதையுமே ஒரு நேரத்தில் ஒரு வேலை செஞ்சால் சிறப்பு, பல வேலைகளையே தான் செய்யணும்னு யார் சொல்லி கொடுத்தான். டிவி ஒரு பக்கம் ஓடுது, மொபைல் ஒரு பக்கம் ஓடுது, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், 5-6 வேலை நடக்குது, எதுலேயுமே நிறைவு இல்லை, திருப்தியும் இல்லை. என்ன தான் செய்ய போகிறோம், அவ்வளோ பரபரப்பாக இருந்து என்னத்தை தான் நம்ம கண்டோம். கண்ணு போனது தான் மீச்சம், உடம்பு வீணாக போனது தான் மிச்சம், தலை சூட்டில் முடி கூட்டி போய் சொட்டை விழுந்தது தான் மிச்சம். தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் ஒதுக்குற நேரத்தில் வாரம் 2 தடவை எண்ணெயை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு தலையை கூலிங் பண்ணுங்க. வாய்ப்பு கிடைச்சதுன்னா டெய்லி கண்ணுக்கு வந்து கொஞ்சோண்டு ஐபாத் கூலிங்க்கு போடுங்க. நம்ம பண்ணுற இந்த மொபைலில் செலவு பண்ணுற நேரத்துக்கு இந்த புலனை ரொம்ப நாளைக்கு நல்லா வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யும். அதனால் இந்த மாதிரி ஆரோக்கியமான முறையில் அதை வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிங்க. அதில் போய் அடிஷனாகி உங்கள் வாழ்க்கையை இழந்துடாதீங்கன்னு சொல்கிறேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதாவது நம்ம வந்து விடுங்கன்னு சொல்கிறத விட அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்துலேருந்து விடுபடுங்கன்னு நான் சொல்ல வரேன். நமக்கு முக்கியத்துவம் மொபைல் பார்ப்பது அல்ல, நம்முடைய கேரியர் என்னவோ அதை கையில் எடுக்கிறது. இது வந்து செகண்டரியாக வச்சுக்கிங்க, ப்ரைமரியாக கொண்டு போனீங்கன்னா தான் நம்ம லாக் ஆகிடுறோம். உங்களை மட்டும் ஐசோலேட் பண்ணுற இந்த ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி இந்த தனிமைப்படுத்துகிற விஷயத்தில் உள்ளே போனீங்கன்னா ரொம்ப நாள் நீடிச்சிங்கன்னா அதுதான் மனநோய்க்கான ஆரம்ப வித்து. ஓசிடி, திரும்ப திரும்ப அந்த சுழற்சி, அதான் இது வெளி உலகமே இவனால் ஒத்துக்க முடியறதில்ல. திரும்ப திரும்ப அதில் போகும்போது தான் என்ன சுழற்சி நோய், பைப்போலர் டிசீஸ் எல்லாமே என்னங்க, அந்த ஒரே இதில் திரும்ப திரும்ப இப்போ என்னன்னு இவனுக்கு எங்கே தீர்வு வேணாலும் அந்த மொபைலுக்குள்ளே போயிட்டானா இவன் இவன் உலகம்னு உருவாக்கிக்கிறான். போய் போய் அதுலேயே லாக்கு, திரும்ப திரும்ப அதுலேயே சுற்றிக்கிட்டே இருக்கான், அதுலேருந்து இவனால் வெளியே வர முடியாது. அதனால் இதனுடைய பாதிப்பை என்னன்னு புரிஞ்சுக்கிங்க, பயன்படுத்திக்கிங்க, சிக்கிக்காதீங்கன்னு நான் சொல்ல வரேன். அதனால் புரிஞ்சிக்கிட்டு விழிப்புணர்வோடு மொபைல் அடிக்ஷன்லேருந்து விடுபட்டு உங்கள் கேரியரில் முதன்மையும் நிபுணத்துவம் பெற்று அதுக்கு ஹெல்ப்பாக சப்போர்ட்டாக மொபைலை வச்சுக்கிங்க. மொபைலை பிரைமரியிலிருந்து விடுபடுங்கன்னு சொல்லி இதன் மூலிமா பல படிக்கிற பசங்க நல்லா படிக்க முடியும். இந்த பிரைமரியிலிருந்து செகண்டரிக்கு வந்தீங்கன்னா பல பேருக்கு வந்து தன்னுடைய பிஸ்னஸுக்கு முன்னாடி இருக்கிற வேலையை விட்டுட்டு இந்த வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்க்குறது இதில் பார்க்குற சுற்றி சுற்றி டைம் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய முக்கியமான 8 மணி நேரம் ஒர்க்கிங்கா, தயவு செஞ்சு அதில் காம்ப்ரமைஸே இல்லாமல் மொபைல் எடுக்காதீங்க. அந்த 8 மணி நேரம் முழுமையாக வேலை பாருங்கள். அதுக்கப்புறம் மீதி நேரத்தில் என்னமோ பார்க்கணும்னு ஒரு நீங்களே உங்களுக்குள்ளே ஒரு சுய கட்டுப்பாடும் ஒரு கரெக்டும் வச்சுக்கிங்க. ஸோ அப்போ அவங்க வந்து உங்கள் வேலை வந்து பெர்ஃபெக்ஷனாக இருக்கும். நான் வாட்ஸ்அப்பே வேணான்னா தொழிலுக்கு பயன்படுத்துங்க. நீங்கள் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் உங்களை தனிமைப்படுத்திக்கிறதுக்காகவும் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிருக்கிறதுக்காகவும் நீங்கள் மொபைலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா மொபைல் அடிக்ஷனை பற்றி நிறைய குவஸ்டின்ஸ், அதனால தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக போட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இதை படி இதை பார்க்குறவங்க உங்களுடைய நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு தெரிவிங்க.
மொபைலில் பாதிக்கப்பட்ட நம்ம நண்பர்களுக்கு தெரிவிங்க. ஏன்னா இது நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நாம் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருப்போம், ஆ ஆ டே என்ன பார்க்குறியா, ஃபோனில் பார்க்குறியா, எதரா பேசுகிற, எதுவுமே புரியல. நான் வந்து அவரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் அவர் எங்கே பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஃபோனை பார்த்துக்கிட்டு, ஆ நான் என்ன பண்ணுவேன், இப்படி பேசிக்கிட்டு இருந்து அப்படியே நிப்பாட்டிடுவேன். அவருக்கு நிப்பாட்டினது கூட தெரியாமையே எஞ்சே போயிடுவாப்புல. இந்த மாதிரி ஒரு நம்மளை மறந்து போயிருக்கிற ஒரு அடிக்ஷன் நிலை நமக்கு தேவையா நண்பர்களே? இது வேண்டவே வேண்டாம். தயவு செஞ்சு நீங்கள் உங்களை நீங்கள் மாற்றிக்கிங்க. மாற்றிக்கிங்கிறத விட புரிஞ்சிக்கிங்க. புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா போதும், நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். இந்த மொபைல் அடிக்ஷன்லேருந்து ஃப்ரீ ஆகிட்டு ஆனந்தமாக உங்கள் கேரியரில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக வாங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு இது அட்வைஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம், ஒரு வழிமுறையை எடுத்துக்கிட்டு அவங்களையும் அவங்க கேரியரை நல்லபடியாக எடுத்து ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. நன்றி, வணக்கம்.